வணக்கம். டிஎன்இபி வேலைவாய்ப்பை எதிர்பார்த்து காத்து கொண்டவர்களுக்கு ஒரு அருமையான அப்டேட் கிடச்சிருக்குங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் 200 டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் எடுக்க வந்து அரசு வந்து ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. 10,266 வேகன்சிக்கு வந்து இவங்க அப்ரூவ் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து அரசு வந்து பார்த்திங்கன்னா 200 டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் வேகன்சி வந்து நீங்கள் ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிறது அனுமதியும் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசி மூலமாக தான் இந்த 200 வேகன்சியுமே எடுக்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து என்ன டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதே போல் வந்து நீங்கள் டிஎன்பிசி மூலமாக எழுதுகிறதா இருந்தால் கண்டிப்பாக வந்து கட்டாய தமிழ்மொழி தகுதி தேர்வு எழுதணும். அதே போல் ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்கும். அப்புறம் சப்ஜெக்ட் பேப்பராக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ட்ரிபிள்யூ அந்த மாதிரி சப்ஜெக்ட் பேப்பரும் நீங்கள் படிச்சாகிற மாதிரி இருக்கும். இந்த டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் டிப்ளமோ தான் படிச்சிருக்கணும். சரிங்களா? இப்போ வந்து பத்திரிகை செய்தியில் என்ன சொல்லியிருக்காங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தில் முதல் கட்டமாக 200 தொழில்நுட்ப உதவியாளர் காலி பணியிடங்களை டிஎன்பிசி மூலம் நிரப்ப தமிழக அரசு அனுமதி அளித்துள்ளது. இது தொடர்பாக எரிசக்தி துறை செயலர் ரமேஷன் மீனா பிறப்பித்த உத்தரவு. கடந்த ஆண்டு 30 நிதித்துறை பிறப்பித்த உத்தரவில் நஷ்டத்தில் இயங்கும் அரசு சிறு நிறுவனங்கள் நேரடி நியமனம் மூலம் 25க்கும் மேற்பட்ட காலி பணிகள் நிரப்புவது அரசின் முன் அனுமதி பெற வேண்டும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நஷ்டத்தில் எங்கிற ஒரு நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரெக்ரூட்மெண்ட் நிரப்புறதா இருந்தால் 25 பணியிடம் ரெக்ரூட்மெண்ட் இருந்தால் அரசின் அனுமதி பெற வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில் தான் 107வது வாரிய கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளின்படி மின்னியல் பிரிவில் 400 உதவி பொறியாளர்கள், 600 தொழில்நுட்ப உதவியாளர்கள், மெக்கானிக்கல் பிரிவில் 50 உதவி பொறியாளர்கள், கணக்கு பிரிவில் அதாவது ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு 300 இளநிலை உதவியாளர்கள், சிவில் பிரிவில் 60 உதவி பொறியாளர்கள், 850 அதாவது அசஸர் மின் கணக்கீட்டாளர்கள், 8000 கள உதவியாளர்கள் என தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தில் உள்ள 10,266 காலிப்படங்கள் நிரப்ப கழகத்தின் மேலாண்மை இயக்குநர் அரசிடம் அனுமதி கோரியுள்ளார். இதை உயர்நீதிமன்ற உத்தரவின்படி கவனமாக பரிசீலித்த அரசு 10,266 காலி பணியிடங்களில் முதல் கட்டமாக மின்னியல் பிரிவில் அதாவது டெக்னிகேஷன் பிரிவில் 200 தொழில்நுட்ப உதவியாளர் பணிகளில் ஆட்களை நியமிக்க 2 நிபந்தனைகளுடன் ஒப்புதல் அளிக்கிறது. அதன்படி இந்த காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான பணிகளை மேற்கொள்ள தமிழ்நாடு அரசு பணிய தேர்வானத்தை டான்கனுக்கு அணுக வேண்டும். மேலும் மனிதவள கொள்கையை வெகு விரைவில் வகுப்பதோடு ஓய்வூதியத்திற்கான நிதியத்தை ஏற்படுத்த வேண்டும், மனிதவளத்தை முறைப்படுத்துவதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு நிபந்தனைகளோட இவங்க வந்து அரசு வந்து ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. இது முதல் கட்டமாக வந்து இப்போ டிஎன்பிசி மூலமாக நடத்தினால இந்த ஆண்டே வந்து இந்த டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு அறிவிப்பு வந்து வர்றதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குங்க. ஏன்னா கவர்மெண்ட்டே ஒப்புதல் கொடுத்துருச்சு. இவங்க வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ப்ரொபோசல் வந்து டிஎன்பிசியை கொடுத்துருவாங்க. அவங்க ஆனுவல் பிளானில் ஆட் பண்ணி அதாவது இவங்க வந்து இன்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீஸ் இருக்குன்னு அதில் ஆட் பண்ணுறாங்களா இல்லை புதுசாக வந்து தனியாக ஸ்பெஷல் ரெக்ரூட்மெண்ட் போடுறாங்களா அப்படின்னு தெரியல. ஆனால் 2023க்குள்ளே இந்த பணிக்கான நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த டிஎன்இபி வேலை எனக்கு தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது நோட்டிஃபிகேஷன் வர வரைக்கும் வெயிட் பண்ணாமல் இப்போ இருந்தே நீங்கள் படிக்க ஆரம்பிக்கிறது சால சிறந்ததாக இருக்கும். இதே போல் தகவலுக்கு தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். மீண்டும் மற்றும் ஒரு காணொலியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.